வச்சு போட்டாலும் இந்த 6.5 kg டைரக்டாக போடக்கூடாது, ஒரு 5 கிலோ தான் போடணும். ஏன்னா நீங்கள் துணியை போடும்போது என்னத்தை தான் புளிஞ்சு போட்டாலும் 1.5 கிலோ கீழே இருக்கும், 1.5 கிலோ 2 கிலோ மேலே இருக்கும். அதனால துணியை வந்து முக்கி போட்டிங்கன்னா அந்த மாதிரி 6.5 kg போடக்கூடாது. அதே மாதிரி துணியை வந்து நீங்கள் டைரெக்டாக நீ துணியை தண்ணியில் ஊற வைக்காமல் டைரெக்டாக போடுறீங்க அப்படின்னா 6.5 கிலோ தாராளமாக போடணும். அதுக்கப்புறம் பவுடர் எக்காரணத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிஷின் வந்து நல்லா துவைக்கும், துணி துவைக்கும். ஆனால் அந்த கெமிக்கல் போனதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு வந்து ட்ரம்மை சுற்றி அப்படியே ஒட்டிடும். லிக்விட் தான் யூஸ் பண்ணுங்க, லிக்விட் 100% லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது ப்ராப்ளம் வரல, நாள் போக போகும் தெரியும் ப்ராப்ளம் வரும். அடியில் உள்ள பாயிண்ட் ஃபில்ட்டு ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, அதை கூட கலத்த முடியாது, அந்த மாதிரி ஸ்டெக் ஆகிடும். சரியா, இதை தான் லிக்விட் ஊற்றணும். இது லிக்விட் ஊற்றுற ட்ரை, இந்த இதுக்கு 2 மூடு ஊற்றினா போதும். நீங்கள் இது ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்ற முடியாது, அதனால கரெக்டாக இவ்வளோனு ஊற்றிக்கிட்டு 2 மூடி ஊற்றுங்க. இன்னொரு 1/2 மூடி அடிஷ்னலாக ஊற்றிக்கணும், அப்புறம் 2 மூடி கனெக்ட் ஆகும். சரி, இந்த இது யூஸ் பண்ண ஐஎஃப்பி யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட் தேவையில்லை, ஐயோ ஃபேம்ஸ்மெல் ஆட் ஆகிடும். லிக்யூடை துணியை போட்டுக்கோங்க, துணியை போட்டுட்டு லிக்யூடை ஊற்றுங்க, லிக்யூடை ஊற்றி ட்ரைவை க்ளோஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அங்கே பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. பவர் அங்கே ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இங்கே ஒரு ரெட் லைட் எரியும், அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் க்ரீன் எரியும், க்ரீன் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பவர் வரும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வால்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுதான் அடிக்கும், அது செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதனால தான் கட் அவுட் வச்சுருக்காங்க. சரியா, அங்கே டியூன் ஆகிடும், இங்கே டியூன் ஆகும். பவர் ஆன் பண்ணுங்க. ஸ்மார்ட் சென்ஸ், ஸ்மார்ட் சென்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா துணியும் போட்டுக்கலாம், இந்த துணி அந்த துணி அப்படின்லாம் கிடையாது, எல்லா துணியுமே போட்டுக்கலாம் ஸ்மார்ட் சென்ஸ். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன துணி என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலையே அழுக்கு குறைஞ்ச துணி, இந்த வீட்டுக்கு போடுற பனியன் டிஷர்ட்டு சாரம் அந்த மாதிரி அழுக்கு குறைஞ்ச துணியை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 30 நிமிஷம் தான் எக்ஸ்பிரஸ் வரும், ஆனால் 30 நிமிஷம் சொல்லும்போது இதில் ஹீட்டர் ஆக்டிவேட் ஆகாது, வெண்ணி தண்ணியில் துவைக்காது. ஸ்மார்ட் சென்ஸ் அப்படி இல்லை, 44 நிமிஷம் 54 நிமிஷம் வரும், டிபெண்ட் ஆன் த வாட்டர். இந்த தண்ணியோட அளவை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வரும், 44 நிமிஷம் 55 நிமிஷம் வரும். ஸ்மார்ட் சென்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெண்ணியில் துவைக்கும், எக்ஸ்பிரஸில் எல்லா அழுக்கு குறைஞ்ச துணி போடலாம் ஆனால் வெண்ணியில் துவைக்காது. அதனால் நீங்கள் வந்து ஸ்மார்ட் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீன்ஸ், ஜீன்ஸ் இந்த ரொம்ப ஹெவியான ரோடு இருக்கணும், ஜீன்ஸ் அந்த இதை ஜீன்ஸில் போட்டுருவாங்க. டெலிகேட்ஸ்னால் விலை மதிப்பான என்ன சொல்கிறது ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா, அதை போட்டுக்கோங்க. ஆனால் யூஸ்வலாக நீங்கள் வந்து துணியை இதெல்லாம் போடாதுங்க, என்ன மாதிரி இந்த ஒர்க் சாரிலாம் போடாதுங்க, போட்டீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இது டப்யூன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் டிஸ்கேல் பவுடர், இதை போட்டு க்ளீன் பண்ணுறது தான் டப் க்ளீன். ஃபில்ட்ரு வச்சுருக்கீங்க, அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு இதை வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணால் போதும். சர்வீஸ் வரவே பசங்க சொல்லுவாங்க இதை போட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு, வேண்டாம்னு சொல்லிடுங்க. மார்க்கெட்டிங்காக பேசலாம், இல்லைப்பா எனக்கு பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லாம் சொல்லி தைரியமாக பேசணும். 7 மாதத்துக்கு ஒருக்க போட்டால் போதும், அதுவும் ஒரு பாக்கெட் போட்டால் 2 பாக்கெட் போட்டால் போதும், ஒரு 5 பாக்கெட்டை போடுமா, ஒரு பாக்கெட் இது 170 ரூபா, அதனால் போடக்கூடாதுங்க. ஃபில்ட்ரு வச்சதுனால தேவையில்லை. இதை போட்டு டப்ளின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, இதில் போட்டு விட்டீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ஓடும். ஆனால் நம்ம வந்து அது போட வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸ்பிரஸ்லேயே போட்டுக்கலாம். இந்த பவுடர் வந்து 10 நிமிஷத்தில் கரைஞ்சிடும். இப்போ ரொம்ப பழைய மிஷின் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு 10 பாக்கெட் 7 பாக்கெட்டை போட்டு இந்த 1 மணி நேரம் கரையை ஓட வரணும். புது மிஷினுக்கு அதுக்கு கம்மியாக தான் இருக்கும், அதனால் நம்ம ஸ்மார்ட் சென்ஸில் போட்டு ஒரு 30 நிமிஷத்தில் கம்மி பண்ணி விட்டுருவோம். சரிங்களா, அதனால் இதுவே உங்களுக்கு ஓகே தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்வா கன்சர்ன் ஒன்று இருப்பாங்க, இது என்னென்னா 10 பக்கெட்டில் துவைக்க வேண்டிய துணியை 2 பக்கெட்டில் துவைக்கும். இப்போ சென்னையில் தண்ணி இல்லாத இடங்கள் அக்வா கன்சர்ன் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தேவைப்படாது. சரியா, நமக்கு இதில் வந்து எப்படி உங்களால் குழப்பிருக்கோம், இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னா ஸ்மார்ட் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் தேவை. ஸ்மார்ட் சென்ஸ்னால் எல்லா துணியும் போட்டுக்கலாம், ஆனால் வெண்ணி தண்ணி வரும், எக்ஸ்பிரஸில் அழுக்கி குறைஞ்ச துணி வெண்ணி தண்ணி வராது, நீங்கள் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. ரொம்ப அழுக்குள்ள துணினா இதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த வீட்டுக்கு போடுற துணி ரொம்ப ஒரு மணிக்கு 2 மணிக்கு போட்டிருப்பீங்களா அதை அதில் போட்டு யூஸ் பண்ணிடுவோம். அப்படியா, ஜீன்ஸ்லாம் இதிலே போட்டுக்கலாம், ஸ்மார்ட் சென்ஸ்லேயே எல்லாம் போட்டுக்கலாம். 10 ஜீன்ஸ் சேரலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி முதல்ல போடும்போது ஒரு 7 சட்டை 2 பேண்ட் போடுங்க. ஆனாலும் உங்களுக்கு என்னன்னா ட்ரம் வந்து ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா கையை வச்சு லேஸ் போடலாம், மைல்டாக ஒரு அழுத்த எழுதுங்க, கரெக்டாக இவ்வளோ அழகு துணி வர மாதிரி போடுங்க. சரியா, ஒரு இன்னர்வேர்லாம் இப்படி பார்த்தா ஒரு ஆமாம் ஒரு 7 சட்டை 3 பேண்ட்டு போடுங்க. ட்ரம் வந்து இன்னும் உள்ளே போகுது, துணி உள்ளே போகுதுன்னு நினச்சிங்க கூட ஒரு சட்டை போடுங்க, போட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லிக்விட் ஊற்றிடணும், துணியை போட்டதுக்கப்புறம் லிக்விடை ஊற்றிடணும், லிக்விடை ஊற்றிட்டு ட்ரைவை க்ளோஸ் பண்ணி மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, ஸ்மார்ட் சென்ஸ் ஸ்டார்ட் மட்டும் கொடுக்கணும், டைமரில் செட் பண்ணாங்க, டைமர் ஆட்டோமேட்டிக்காக வரும். துணி எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ வெயிட் வரும். ஃப்ரெண்ட் லோடாக இருந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு டைமிங் செட் பண்ணலாம், ரிங்ஸ் செட் பண்ணலாம், ப்ரைஸ் செட் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோமேட்டிக் கிடையாது.
இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லையா? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. அவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொன்னாங்க. ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு வந்து சென்சார் சிஸ்டம். டிஸ்ப்ளே உண்டா உங்களுக்கு? எதுல? அந்த உங்களுக்கு மெஷின்ல டிஸ்ப்ளே உண்டுமா? ஆமா உண்டு. இதுல டிஸ்ப்ளே கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லும்போது இதுல வந்து உங்களுக்கு மெஷின் ஆஃப் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களா, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல வந்துரும், இத்தனை செகண்ட்ஸ்ல இவ்வளவு நல்லா துவைச்சிருக்கு, எண்டு எண்டுன்னு வரும். ஆமா, இந்த ஒரு மியூசிக் சவுண்ட் எல்லாம் கேக்கு. இதுல வந்து என்ன ஆகும்னா லாஸ்ட் ஒரு சின்ன பாட்டு மாதிரி வந்து கிங் கிங். உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சென்சார், இது ஆட்டோமேட்டிக் மட்டும், ஆட்டோமேட்டிக்கும் சென்சாரும் வித்தியாசம். தனித்தனியா உங்களுக்கு டிஸ்ப்ளே இல்ல, ஆனா அது தன்னாலே ஆஃப் ஆயிரும். எல்லாமே இதுவும் தன்னால ஆஃப் ஆயிரும், எல்லாமே இது முடிஞ்சிடும். இது உங்களுக்கு வந்து மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும், டோர் ஓபன் பண்ண முடியாது. இது டோர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, டோர் ஓபன் பண்ணா நம்ம ட்ரம் நிக்கும் அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ். ஆனா இங்க இங்கட்டே அது ரொம்ப தூரம்